ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நாக முருகேஸ். பாட்டி தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க, கால் வடிக்குதுன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. தண்ணி குழாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லும் வல்லாரக்கீரை. இந்த கீரை பார்த்தீங்கன்னா சிட்டி சைடெலாம் கிடைக்காது, கிடைக்கும் ஆனால் வந்து சொல்லி வைக்கணும். ஆனால் இங்கே நிறையா விளைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கொடியில் தான் வந்து துணியெல்லாம் காயப்படுவாங்க, துவைச்ச துணியெல்லாம் அந்த கொடியில் காயப்படுவாங்க. அதுக்கு பேக் சைடு வந்து பச்சை மிளகாய் நிறையா போட்டு விட்ருக்காங்க, அதுவும் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி. தினமும் இந்த செடியில் ஒரு நாலஞ்சு பூனாலும் பூக்கும். ஒவ்வொரு பூவுமே பார்க்க எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குன்னு பாருங்கள். வேலி இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலியில் ஃபுல்லாக தூதுவளை வந்து படர்ந்து கிடக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரம். சாயங்காலம் ஆனால் போதும், நல்லா சிலுசிலுன்னு காற்று சூப்பராக இருக்கும். இப்போ வரையும் மண்ணடுப்பு தான் பாட்டி யூஸ் பண்ணுறாங்க, கேஸும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் மண்ணடுப்பில் வந்து நிறையா இது சமைக்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சும்மா கால் வலிக்குது சொல்லி ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, அது பாட்டிக்கு பிடிக்கவும் பிடிக்காது சும்மாவே உட்காந்து கிடக்கிறது. எதையாச்சும் ஒரு வேலை, சின்ன சின்ன வேலைகள்னாலும் பார்க்கணும். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் அவுட் சைடு வந்து இந்த புல் இதெல்லாம் வளர்ந்து கிடக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லும் வந்து பறித்து விட்டு நீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செடியில் கனகாம்பரம் அழகாக பூ பூத்திருக்கு. இது என்ன கொடி பார்த்தீங்கன்னா, இது வந்து பரண்ட கொடி. இது நல்ல ஒரு கால்சியம் கண்டென்ட் உள்ளது, நல்லா பசி எடுக்கும். இது சட்னி துவையல் அந்த மாதிரி நிறையா செஞ்சு சாப்பிடுவாங்க, குழம்பு கூட வைப்பாங்க. இதெல்லாம் இங்கே பாருங்கள், வில்லேஜ் சைடு சும்மாவே இருக்குது, யார் வேணால் பறிச்சுட்டு போகலாம் அந்த மாதிரி வளர்ந்து கிடக்கு. இது பார்த்திங்கன்னா அப்பக்கோவத்தலை. இதோட காய் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக ஒரு குட்டி சுரக்காய் சைஸில் இருக்குது பார்க்க. இது வந்து சட்னி ஆட்டுவாங்களாம், இது வந்து நல்லா பசி எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரை நான் டேஸ்ட் பண்ணதில்ல, ஒரு தடவை டேஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கும் நம்ம சேனலில் வந்து அதை எப்படி செய்யணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறேன். மருதாதி செடி அழகாக வளர்ந்து கிடக்கு. அப்படியே நேர் ஆப்போசிட் போனோம் அப்படின்னா ஆற்றுக்கு போகிற வழி வந்துடும். பாட்டி வீட்டிலருந்து கிட்டக்கில் தான் ஆற்றுக்கு போகிற வழி. ஆல்ரெடி ஆற்றுக்கு போன வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாட்டியோட வீட்டிலருந்து ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு வர வழியில் இப்படி தான் இருக்கும் ஏரியா. அந்த மின்சார கம்பி மேலே என்ன உட்காந்துருக்குன்னா ஃபுல்லாக குருவியாக உட்காந்துருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு பறக்குது, ஆனால் எல்லாம் குரூப் குரூப்பாக பறக்கிறத பார்க்க அழகாக இருக்கும். வாழைத்தாறுலேருந்து வாழைக்காய் வந்து பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காயுமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது, பஜ்ஜிக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த காயெல்லாம். இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்து, அதை வந்து வேஸ்ட் ஆக்கிற வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணாக இருக்குது, நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். மஞ்சள் கொத்து வந்து ரொம்ப மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் தோல் சீவி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அவ்வளோவா மண்ணாக இல்லை, அதனால் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணாலே அந்த மண்ணெல்லாம் போயிருச்சு. எனக்கு நல்லா சீவி எடுக்கிறப்ப இப்போயே பாருங்கள் கையில் எவ்வளோ தூரம் பிடிக்குதுன்னு. அதே மாதிரி இதோட ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிச்சாக இருக்குது, ஃப்ரெஷ் மஞ்சள் இல்லையா, அதனால் ஃப்ளேவர் வந்து நல்லா ரிச்சாகவே இருக்குது. எல்லாமே தோல் சீவி எடுத்தாச்சு. இது அப்படியே வெயிலில் காய வச்சு நம்ம மஞ்சள் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படியே காய வச்சோம் அப்படின்னா காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி கேரட் சீவுறதுல வச்சு நம்ம துருவி அதுக்கப்புறம் காய வைக்கிறப்ப ரெண்டு மூணு நாள்லேயே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து நல்ல ஒரு பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி நம்மளுக்கு ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே செஞ்சுக்கலாம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல். இது வந்து ஃபேஸ் பேக்குக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா மஞ்சள் போட்ட மாதிரி நல்லா டார்க்காக பிடிக்கும். அதுக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த குழந்தைகளை குளிக்க வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து காய வச்சுட்டு உங்களுக்கு நான் அரைக்கிறப்ப கண்டிப்பாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா மிளகு சீரக பொடி வந்து இல்லை, ஸோ அதை நான் அரைக்க போகிறேன். நான் எப்படி அரைக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் மிளகும் ஈவனாக எடுத்துக்கோங்க. எந்த ஸ்பூனில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூன்லே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா காஞ்ச கருவேப்பிலை. இது இருந்தாலே போதும், நான் இப்படி தான் போட்டு அரைப்பேன். கருவேப்பிலை சேர்த்து அரைக்கிறப்ப அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம ஹேர் க்ரோத்துக்குமே கருவேப்பிலை சேர்க்கறது ரொம்ப நல்லது, அதனால் முடிஞ்ச அளவு எதுலெல்லாம் கருகப்பில் சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் சூடாக இருக்கும், ஏன்னா மிக்சியில் வந்து போட்டு அரைச்சி எடுக்கிறப்ப பொடி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் ஒரு பிளேட்டில் வந்து இதை ஆற வச்சிடலாம். நான்
நம்ம மிஷினில் இருந்து மசால் பொடி இதெல்லாம் அரைச்சிட்டு வந்தோடனே வீட்டில் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு மூடி வைப்போம். அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் சூடாக இருக்கும். அப்படியே நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னு நினச்சிக்கோங்களேன், கட்டி கட்டியாக ஆயிரும். இந்த மாதிரி நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈரமே இல்லாத ஒரு எம்டி பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பெப்பர் சால்ட்டு போட்டு வைக்கிற டப்பா, அதில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆம்லேட், ஆஃப் ஆயில் அது போட தான் யூஸ் பண்ணுறது. இப்போ இருக்கிற சீசனுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து சுக்குமலை காஃபி குடிக்கிறது வீட்டில் வந்து நாங்கள் அந்த மாதிரி பழக்கம் வச்சுருக்கோம். ஏதாச்சும் ஒரு கனமான ஒரு ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டா கூட நான் வந்து சுக்குமலை காஃபி வந்து குடிச்சுக்குவோம். அதுக்கு வந்து சுக்கு வந்து ஒரு ஸ்பூன், மிளகு கால் ஸ்பூன், சித்திரத்தை அரைத்துண்டு மூணு திப்பிலி, ஒரு கால் ஸ்பூன் போல் ஓமம், கால் ஸ்பூன் போல் சுக்கு பொடி. உங்கள்கிட்ட சுக்காக இருந்தால் கூட கால் துண்டு வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லும் நல்லா காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா சூடு போக ஆற விட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் கோல்டு ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி டயத்துலலாம் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு வெள்ளமோ கருப்பட்டியோ போட்டு நம்ம காய்ச்சி குடிக்க வேண்டியதான். பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, இதோட இந்த விளாக் வந்து முடியுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம். அதுவரை நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.